இது என் பெயர். ஒன்று, அதை எப்படி எழுதணும்? ஓ இன்று. ஒன்று. இரண்டு, இ ரா இன்று. இரண்டு. மூன்று, மு இன்று. மூன்று. நான்கு, நா இன்கு. நான்கு. ஐந்து, ஐ இன் து. ஐந்து. ஆறு, ஆ ரு. ஆறு. ஏழு, ஏ லு. ஏழு. எட்டு, ஏ இட்டு. எட்டு. ஒன்பது, ஓ இன் ப து. ஒன்பது. பத்து, ப இத்து. பத்து. இந்த பத்தையும் முதல்ல தப்பில்லாம எழுத தெரிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்தது என்ன செய்யலாம்? அடுத்த எண்ணூறுக்கு போ, எண் பெயருக்கு போகலாம். சரியா? அடுத்தது பாருங்க. என் உரு, என் உருனா எண்கள். சரியா? என் பெயர் எழுத்தால எழுதுறது. பதினொன்று. இது தப்பு, ஏன்னா இதுலதான் நிறைய பேர் தப்பிடுவாங்க. எழுதும் போது, எழுத்தால் எழுதும் போது இந்த என் பெயர்ல இந்த பத்து, பதினொன்றுல இருந்து இருபது வரைக்கும் தான் நிறைய தவறுகள் வரும். அதனால என்ன செய்யணும்? இதை திரும்ப திரும்ப நீங்க என்ன செய்யணும்? தவறு இல்லாம எழுதணும். பதினொன்று, ப தி நோ இன்று. பதினொன்று. பனிரெண்டு, ப இன் நி ர இன் டு. பனிரெண்டு. பதிமூன்று, ப தி இன் மூ இன்று. பதிமூன்று. பதினான்கு, ப தி நா இன் கு. பதினான்கு. பதினைந்து, ப தி நை இன் து. பதினைந்து. பதினாறு, ப தி நா ரு. பதினாறு. பதினேழு, ப தி நே லு. பதினேழு. பதினெட்டு, ப தி நே இட்டு. பதினெட்டு. பத்தொன்பது, ப இத் தோ இன் ப து. பத்தொன்பது. இருபது, இ ரு ப து. இருபது. இருபதுனா இரண்டு பத்துகள். சரியா? இத நல்லா இந்த ஒன்றுல இருந்து பத்து முடிய, அடுத்தது பதினொன்றுல இருந்து இருபது முடிய தப்பில்லாம திருத்தமா சொல்லவும் எழுதவும் தெரியணும். இத பழகிட்டோம்னா அடுத்து வர நம்பர்ஸ் எல்லாம் ஈஸியா நம்ம பழகிடலாம். சரியா? அடுத்தது என்ன படிக்கணும்னு பாருங்க. அடுத்தது என் ஒரு என் பெயர். பத்து. ஒரு பத்து, ப இத்து. அடுத்தது இரண்டு பத்துகளை என்னன்னு சொல்லுவோம்? இருபது. இருபது. முப்பது. மூன்று பத்துகள், மு இப்ப து. முப்பது. நாற்பது. நான்கு பத்துகள், நா இர் ப து. நாற்பது. ஐம்பது. ஐந்து பத்துகள், ஐ இம் ப து. ஐம்பது. ஐந்து பத்துகள். அறுபது. ஆறு பத்துகள், அ ரு ப து. அறுபது. எழுபது. ஏழு பத்துகள், ஏ லு ப து. எழுபது. எண்பது. எட்டு பத்துகள், ஏ இன் ப து. எண்பது. தொண்ணூறு, தோ இன் நூறு. தொண்ணூறு. நூறு. 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 ஏன் இந்த தொண்ணூறு, ஒன்பது பத்துகளை தொண்ணூறுன்னு சொல்றோம் அப்படின்னா ஒன்பது பத்துகளோட பத்துகள் இடமதிப்பு முடியுது, அடுத்தது நூறுகள் வரப்போகுது அப்படின்றது ஒரு ஞாபகத்துக்காக என்ன வச்சிருக்காங்க? ஒன்பது பத்துகளை தொண்ணூறுன்னு வச்சிருக்காங்க. இப்ப இதுல இந்த இதுல எழுத்தால் எழுதுறதுல என்ன தவறுகள் உங்களுக்கு வரும் அப்படி அப்படின்னா, நாற்பதுல அந்த இருன்றது உனக்கு உங்களுக்கு தவறு வரும். அதனால இது நல்லா கவனமா படுத்துக்கணும். அடுத்தது அறுபது. நம்ம இங்க ஆறு எல்லாம் என்ன படிச்சோம்னா ஆ அப்படின்னு நெடில படிச்சிருப்போம். ஆனா இங்க அறுபது வரும்போது இங்க குறில் எழுதணும், ஆனா எழுதணும். அறுபதுன்னு எழுதணும், அறுபதுன்னு எழுதக்கூடாது. அதே மாதிரி எழுபது, எழுபதுன்னு எழுதக்கூடாது. எழு குறியில்தான் எழுதணும், எழுபதுன்னு. அதே மாதிரி எண்பதுக்கு மூன்று சுழியின் போட்டு எழுதணும். சரியா? தொண்ணூறுக்கும் அதே மாதிரிதான், மூன்று சுழியின், மூன்று சுழியின் நூ போட்டு ரூ போட்டு எழுதணும். ஓகேவா? இந்த தவறுகளை மட்டும் திருத்திட்டோம்னா, இந்த பத்துல இருந்து நூறு வரைக்கும் கரெக்டா எழுத படிச்சிட்டோம்னா அடுத்து வர எண்கள் ஈஸியா எழுதலாம். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? இது வரைக்கும் நீங்க படிங்க. அடுத்தது இந்த எண் பெயரை பத்து பதினொன்றுல இருந்து இருபது வரைக்கும் உங்களுக்கு எழுத நான் சொல்லி கொடுத்துட்டேன். அடுத்து இருபதுல இருந்து இருபத்தொன்று எப்படி எழுதணும் அப்படின்றத இங்க ஒரு நிமிஷம் இதை பாருங்க, உங்களுக்கே தெரியும்.
பாருங்க இந்த இத இது என் பெயர் எழுது இப்ப இது என்ன என் சொல்லுங்க 21 இப்ப நம்ம இத எப்படி எழுதுனோம் 2 க்கு பக்கத்துல 1 கள்ள சைபர் இருக்கும்போது 20 னு எழுதுனோம் 2 10 கள் மட்டும் இப்ப இங்க 2 10 களும் ஒரு 1 இருக்கு இத எப்படி எழுதணும் 20 னு எழுத கூடாது 20 னு எழுதணும் இத எப்படி எழுதணும் 20 இ ரு பா இத்து அந்த இருபதுல இந்த தூவோட ஒற்று இத்து சேர்த்து எழுதணும் 20 எழுதி இந்த 1 நமக்கு ஏற்கனவே எழுத தெரியும் இல்லையா அத அப்படியே எழுதிரோம் 20 1 ஓகேவா புரியதா உங்களுக்கு தெரிஞ்சா இதே மாதிரி தான் அடுத்து 22 அப்படினா என்ன செய்யணும் 20 எழுதி 2 ஓகேவா அடுத்து 23 நான் 3 எழுதணும் 20 னு எழுதி 3 சரியா இதே மாதிரி 29 வரைக்கும் எழுதிரலாம் நம்ம எது வரைக்கும் எழுதிரலாம் 29 எழுதிரலாமா 29 வரைக்கும் எழுதிட்டு அடுத்து என்ன எழுதுவோம் 30 நம்ம எழுத தெரியும் நமக்கு எழுதிரலாம் திரும்ப 31 எப்படி எழுதுவோம் இதே மாதிரி தான் இந்த பக்கம் 20 க்கு பதிலா 30 னு எழுதணும் என்ன எழுதணும் 30 எப்படி எழுதணும் தர்க்க 30 பாருங்க 31 எழுதிரலாமா இதே மாதிரி அடுத்து 40 அப்படினா என்ன எழுதணும் 40 அப்படினா என்ன செய்யலாம் 42 எழுதிரலாமா அதே மாதிரி 54 அப்படினா 53 னு வெச்சுக்கோங்க எப்படி எழுதணும் 50 50 ஓட அந்த இத்து சேர்த்து எழுதணும் 54 3 சரி 53 இந்த மாதிரி எழுதிரலாமா 90 அடுத்து 64 64 4 அடுத்து 75 பாருங்க 75 அடுத்து 86 பாருங்க 86 97 அப்படினா 97 எழுதலாமா இந்த மாதிரி 99 வரைக்கும் என்ன செய்யலாம் நம்ம எழுதிரலாம் இந்த இதுல எல்லாம் இத்து போட்டுறோம் ஏன்னா இங்க கடைசி எழுத்து தூ வந்திருக்கு அதனால அதோட ஒற்று இத்து போட்டுறோம் ஆனா இங்க 90 ரு வந்திருக்கறனால அதோட ஒற்று இற்று போட்டு எழுதணும் 90 னு எழுதணும் ஓகேவா இப்ப 100 வரைக்கும் எழுத தெரிஞ்சிருச்சா எல்லாருக்கும் थैंक यू இன்னைக்கு எல்லாரும் 1ல இருந்து 100 முடிய இது வரைக்கும் எல்லாரும் எழுதி இருப்பீங்க எல்லாம் நாலா பரைக்கு நல்லா படிச்சிருப்பீங்க திரும்ப ஒருக்க என்ன செய்ய போறீங்க 1ல இருந்து 100 முடிய எண்களை திரு